தமிழ் பேசி மனித நல்ல உறவுகளுக்கும் வணக்கம். தமிழ் டெக் எக்ஸ்பிளைன் சீரீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்பிளைன் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது மல்டி கோர். ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய பிசி லேப்டாப்ல இருந்து இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் டேப்லெட்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் ஒன்று சொல்லுவாங்க. பட் அந்த ப்ராசஸர் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதில் டியூல் கோர், ஆட்டோ கோர், இதே வந்து குவாட் கோர் அப்படின்றது போல் அந்த கோர்ஸை வந்து அதிகப்படுத்தி சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த கோர்ஸ் அப்படின்னா உண்மையிலே என்ன? இந்த கோர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குமா? அது ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குமா? அதிகமான கோர்ஸ் இருந்தால் வேகமும் அதிகமாக இருக்குமா? ஸோ சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ ஒரு ப்ராசஸர் அப்படின்றத நம்ம ஒரு மனிதரை எடுத்துக்கலாம். அந்த மனிதருக்கு இருக்கக்கூடிய கைகள் வந்து இந்த ப்ராசஸருடைய கோர்ஸ் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு கோர்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு கை அதிகமாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ சிங்கிள் கோர்னா ஒரு கை, டியூல் கோர்னா ரெண்டு கை, அதே போல் நாலு கோர், குவாட் கோர்னா நாலு கை, இது போல் எடுத்துக்கலாம். ஸோ இப்போது எந்த அளவுக்கு வேலை அப்படின்றது அங்கே அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த கோர்ஸ் வந்து அந்த வேலையே செய்ய முடியுமா அப்படின்றத நம்ம பார்த்தே ஆகணும். சிம்பிளான ஒரு விஷயம், நீங்கள் இப்போ சப்போஸ் அந்த பர்டிகுலர் மனிதர் வந்து சமையல் செய்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சமையல் செய்யும்போது பார்த்தீங்கன்னா இப்போ குவாட் கோர் அப்படின்னும் பொழுது நாலு கை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதுவே வந்து ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு வேலையை செய்து, ஒன்று காய்கறி கட் பண்ணுது, இன்னொன்று வந்து அரிசி வேக வைக்கிறது, இல்லாட்டி இன்னொன்று வந்து வேறு ஏதாச்சும் ஒன்று சமையல் பண்ணுது அப்படின்னும்போது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ஒவ்வொரு கைக்கும் ஒவ்வொரு டாஸ்க் வந்து கொடுக்கறதுனால ஒரே சமயத்தில் எல்லா கையும் வேலை செய்யும். அப்படி எல்லா கையும் வேலை செய்கிறதுனால உங்களுடைய அந்த பர்டிகுலர் ஒர்க் வந்து வேகமாக நடக்கும். இதே போல் தான் நம்மளுடைய பிசியில் இருக்கட்டும் இல்லை மொபைலில் இருக்கட்டும், இத்தனை கோர்ஸ் இருந்தாலும் அந்த அத்தனை கோரும் ஒரே சமயத்தில் வெவ்வேறு வேலைகளை செய்யும் பொழுது அதற்குண்டான வேலைகளை வந்து பிரித்து செய்யும் வேலை வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நடக்கும். அதே போல் எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் ஸ்பிளிட் பண்ணி பண்ணும்பொழுது இத்தனை கோர்ஸ் இருக்கும் பட்சத்தில் அது இன்னும் கொஞ்சம் வேகமாக நடக்கும். பட் இதில் இன்னொரு சினாரியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சமைச்சது நார்மலான ஒரு வெஜிடபிள் ரைஸ் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம், வெஜிடபிள் மீல்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் ஒரு பிரியாணி நான்வெஜ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செய்யாமல் அடுத்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது, நீங்கள் நாலு கை இல்லை எட்டு கை இருந்தாலும் ஃபஸ்ட்டு ரெண்டு கை செய்ய வேண்டிய அந்த வேலை முடிஞ்சால் தான் அடுத்த கைக்கு ஏதாச்சும் ஒரு வேலையே வந்து கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் மீதி நாலு கை வந்து சும்மா தான் இருக்கும், இந்த ரெண்டு கை மட்டும் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ப்ராசஸர் கணக்கு எடுத்துக்கிட்டாலும் ஒரு நார்மல் அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணும்பொழுது அதுக்கு அந்த ரெண்டு மினிமம் சின்ன இருக்க அப்ளிகேஷனே போதும் அப்படின்ற பட்சத்தில் பின்னர் இருக்கக்கூடிய அந்த கோர்ஸ் வந்து அதிகமான வேலைப்பாடுகளில் வந்து ஈடுபடாது. ஸோ அப்போ அந்த மினிமம் கோர்ஸே வந்து அந்த வேலைகளை வந்து செஞ்சிடும். இதே சினேரியோஸில் நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த சைடு ரெண்டு கை கொண்ட ஒரு ஆள், இந்த சைடு வந்து நாலு கை கொண்ட ஒரு ஆள் அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் இந்த ரெண்டு கை கொண்ட ஆளுக்கு வந்து பவர் வந்து நிறைய இருக்கு, நல்ல மசிலியாக இருக்கார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எவ்வளோ பெரிய ஹெவி டாஸ்க் கொடுத்தாலும் இந்த ரெண்டு கை கொண்ட ஆள் ஈஸியாக வந்து செஞ்சிடறார். அதே போல் அந்த வேலைகள் அவ்வளோ வேலையை செய்யறதுக்கு அவருக்கு உண்டான இன்டேக், அதாவது சாப்பாடும் வந்து அந்த அளவுக்கு தேவைப்படும். ஸோ இது ப்ராசஸரில் நீங்கள் எடுத்தாலும் அதே விஷயம் தான். ப்ராசஸருக்குள்ளே இருக்கக்கூடிய கோருடைய பவர் வந்து அதிகமாக இருக்கும் பட்சத்தில் பேட்டரி லைஃபும் அதிகமாக எடுக்கும். இதே இந்த சைடு இருக்கக்கூடிய நாலு கை கொண்ட ஆள் பார்த்தீங்கன்னா பவர் வந்து கம்மியாக இருக்கும் பட்சத்தில் அவர் செய்யக்கூடிய வேலையும் மெதுவாக தான் போகும், அதே சமயத்தில் பேட்டரி அதாவது அவர் இன்டேக்கும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ டிபெண்டிங் ஆன் போத், என்ன வேலைக்கு எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்திலையும் சேர்த்து இந்த கோருடைய வேலைப்பாடுகள் வந்து அந்த பர்டிகுலர் ப்ராசஸரில் இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம சொல்லும்னா, நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நம்ம வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணுவோம். வாட்ஸ்அப்பில் நம்ம மெசேஜிங்லாம் பண்ணும்பொழுது நமக்கு பெரிய பலசாலி கொண்ட அந்த ரெண்டு கோர்ஸ் ஒரு கோர்ஸ் எல்லாம் தேவை கிடையாது. ரொம்ப கம்மி பவர் கொண்ட ஒரு கோர் இருந்தாலே போதும் அந்த வாட்ஸ்அப் டாஸ்க்கெல்லாம் ஈஸியாக வந்து செஞ்சிடும் நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுறதுக்கெலாம். பட் இதுவே நீங்கள் கேமிங்லாம் விளையாடும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பவர் கொண்ட எக்ஸ்ட்ரா கோர்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அப்போது அந்த எக்ஸ்ட்ரா கோர் பவர்ஃபுல்லான கோர் இருந்தால் மட்டும்தான் அந்த கேமிங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து விளையாடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வரக்கூடிய ப்ராசஸர் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளஸ்டர்ஸாக வந்து இந்த கோர்ஸை வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எட்டு கோர் இருக்குது அப்படின்னா நாலு கோர் வந்து பவர் கம்மியாகவும் நாலு கோர் வந்து பவர் அதிகமாகவும் இருக்கும். ஸோ இது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் வாட்ஸ்அப் இது போல் சின்ன விஷயங்களுக்கெல்லாம் செய்யும் பொழுது அந்த கம்மி கோரில் இருக்கக்கூடிய அந்த கோர்ஸை மட்டும் அதுக்கு அசைன் பண்ணிக்குவாங்க. அதுக்கு அடுத்தடுத்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்டில் ஏதாச்சும் ஒரு டவுன்லோட் பண்ணுமா இல்லை வேறு ஏதாச்சும் வந்து நீங்கள் கேம்ஸ் பேக்கெண்டில் வந்து இருக்குதா அதெல்லாம் யூஸ் பண்ணும் பொழுது அந்தந்த கோர்ஸ் அந்தந்த பவருக்கு ஏற்ற மாதிரி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கும். ஸோ இதன் மூலியமாக ஒரு பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் இன்னும் எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கோர் வந்து பர்ஃபெக்டாக வந்து வடிவமைச்சிருக்காங்க இன்றைக்கி வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எல்லாமே. ஸோ நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வாங்கும் பொழுது அதில் இந்த ப்ராசஸர் இருக்குன்றதை மட்டும் பார்க்காம, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னாப்ட்ராகன் 845 சிப்செட் மட்டும் பார்க்காம அதில் இருக்கக்கூடிய கோர்ஸும் வந்து என்னென்ன கோர்ஸை எப்படி ஸ்பிட் பண்ணியிருக்காங்க, பிகாஸ் ஐஎனில் இருக்கக்கூடிய ப்ராசஸர்லாம் பிரச்சனை கிடையாது, நீங்கள் வேலையை அது அதிகமாக கொடுத்து வாங்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக பிரிச்சிருப்பாங்க. பட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நம்ம 10-15 வாங்கும் பொழுது ப்ராசஸர் ஒன்றே சொன்னாலும் அந்த ப்ராசஸருக்குள்ளே இவங்க பிரிச்சிருக்கக்கூடிய கோர்ஸ் எப்படி இருக்குது, லோ பவர் கோர்ஸா, ஹை பவர் கோர்ஸா, அது எப்படி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காங்க அப்படின்ற அந்த விஷயத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அதிகமான கோர்ஸ் இருந்தால் நல்லதான் கேட்டிங்கன்னா தியரிட்டிக்கலி நல்லது தான், அது யூஸ் பண்ணுற விதமும் அவங்க கரெக்டாக இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியை கரெக்டாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷன் இருக்கும். பட் ரொம்ப அதிகமான கோர்ஸ் இருந்தால் மட்டும் நம்மளுடைய மொபைல் வந்து இல்லை அந்த லேப்டாப் வந்து அந்த பிசி வந்து வேகமாக இருக்கும் அப்படின்றத மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க.
ஸோ மல்டி கோர்ஸ் அப்படின்னா நிறைய கோர்ஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். அந்த கோர்ஸை எப்படி அவங்க எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறாங்க, இந்த விளக்கங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே போல் தமிழ் டெக் எக்ஸ்பிளைன் சீரிஸில் உங்களுக்கு அடுத்ததாக எந்த வீடியோ வேணும், எதை பற்றி எக்ஸ்பிளேஷன் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.